गजाननं भूतगणादि सेवितं गभित्त जंबु पलसार भक्षितं उमासोदं सोख विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंगजं। வணக்கம். இந்த விளம்பி வருடம் வர்ற மார்கழி மாதம் 17ஆம் தேதி அமிர்த யோகமும் வணிஜய கர்மமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் சுவாதி நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் இந்த 2019ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கவிருக்கு. இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தோம்னா, கன்னி ராசியில் அக்னமாவும் துலாம் ராசியில் சந்திரனும் விருச்சக ராசியில் குருவும் சுக்கிரனும் தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சனி கிரகமும் மகர ராசியில் கேதுவும் மீன ராசியில் செவ்வாயும் கடகராசியில் ராகுவும் இருக்கும் காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு 2019 பிறக்கவிருக்கு. இந்த 2019ஆம் வருஷம் மிக முக்கியமான 3 கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கு. அது என்னென்னா, மாசி மாதம் 1ஆம் தேதி அதாவது 13/2/2019 நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவோட பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இந்த பெயர்ச்சியில் ராகு கடகத்தில் இருந்த மிதுனத்துக்கும் கேது மகரத்தில் இருந்த தனுசுக்கும் இடம்பெயர்றாங்க. இதுக்கு இடையில் வர்ற 14/3/2019 29/5/2019 வரையிலான காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரம் பெற்று தற்போது இருக்கக்கூடிய விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஒரு 3 மாத காலம் வந்து அதிசாரத்தில் இருந்து மீண்டும் விருச்சதுக்கே திரும்பி வரார். ஸோ இந்த 2019ஆம் வருடம் வந்து 28/10/2019 அன்னைக்கு குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி வர்றார். இது வந்து 2019ஆம் ஆண்டுக்கான கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாற்றங்கள். இப்போ இந்த 2019ஆம் வருடம் மிக முக்கிய கிரகநிலைகள் சஞ்சாரத்தை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த புத்தாண்டை கணிச்சிருக்கோம். முக்கியமாக வந்து வருடக்கோள்களான குரு பகவான், ராகு கேது மற்றும் சனி பகவானோட சஞ்சாரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தாண்டு ப்ரெடிக்ஷனை நாம் சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்லா ராசிக்கும் பொதுவான பலன்கள் தான். அவரவர்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி, நடக்கக்கூடிய திசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். இது வந்து முழுக்க முழுக்க பொதுவான பலன்கள். இப்போது சிம்மராசி எடுத்துக்கிட்டோம்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசியாக வர்றதுங்கிறது வந்து இந்த சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து 4ஆம் இடத்தில் இருக்காரு. இந்த இடம் வந்து அவ்வளவு சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்த பலன்களை விட இது மாறுபடும்னு சொல்லலாம். அதாவது 3ஆம் இடத்துல இருந்து அவர் செஞ்ச தொந்தரவுகளை விட 4ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் அளவான தொந்தரவுகள் தான் செய்வார்னு சொல்லலாம். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து ஜென்ரலாகவே குரு பகவான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவார், உறவினர் வகையில் வந்து வீண் பகையையும் உருவாக்குவாருங்கிறது வந்து ஜென்ரலாகவே ஜோதிட விதி. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, குரு பகவான் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்குத்தான் நன்மைகளை பல வகையில் செய்வார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து குரு பகவானோட 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் இடத்து பார்வைகள் வந்து சிறப்பாக இருக்கிறதால குரு பகவானால் பெரிய நெகட்டிவ் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதே சமயம் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்க போகிறதில்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து குரு பகவானை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், குரு பயிற்சி பலன்களே போட்டிருக்கோம். இந்த 2019ஆம் ஆண்டு புத்தாண்டு வந்து சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறப்போ, மெயினாக 3 பிளானட்டோட வருட கிரகங்களோட கோச்சார பலன்களை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து 2வதாக சனி பகவானோட கோச்சாரம் வந்து சிம்மராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ, சனி பகவான் வந்து தற்போது 5ஆம் இடமான தனுசு ராசியில் இருக்கார். இது வந்து சிறப்பான, ரொம்ப பாசிட்டிவான இடம்னு சொல்ல முடியாட்டினாலும், இந்த இடத்துல இருக்கிறனால சனி பகவான் வந்து என்ன மாதிரியான நெகட்டிவான பலன்களை செய்வார்னு பார்க்குறப்போ, மனைவி வகையிலும், அதாவது வந்து மனைவி ரிலேஷன், அவங்க ஒய்ஃப் ரிலேஷனில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களால் சில சங்கடங்களுக்கு ஆளாகிறது, புல்லாப்புகளுக்கு ஆளாகிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். அதே சமயத்தில் வந்து பிள்ளைகளால் மனக்குழப்பத்துக்கு ஆளாக நேரிடும். இது வந்து ஜென்ரலாகவே சனி பகவானோட ஜென்ரலான பொதுவான பலன்கள். எந்த ஒரு முக்கிய காரணத்தை எடுக்கும்போதும் வந்து தீர ரொம்ப யோசித்து முடிவெடுக்கிறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில், அதாவது வந்து சொந்த நெய்பர்வுட் பண்ண மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு உறவினர் வகையிலையும் சரி, நண்பர்கள் வகையிலையும் சரி, முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போயிருக்கிறேங்கிறதுக்கு வந்து இந்த 2019ஆம் வருஷம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்னு சொல்லலாம். முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் வந்து குரு பகவான் வந்து தன்னோட 5ஆம் இடத்தை பார்வை, 9ஆம் இடத்தை பார்வை பார்க்குறதுங்கிறது வந்து நல்ல பார்வையாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளே வந்து ஒரு புது உற்சாகம் பிறக்கும், நினைத்த காரியத்தை வந்து செய்து முடிக்கிறதுக்கான உத்வேகம் கிடைக்கும். அதே சமயம் வந்து பணப்புழக்கம் வந்து ஒரு சில நாள் இருக்கலாம், ஒரு சில நாள் இல்லாமலும் போகலாம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியலாக வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுத்து செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது.
அதே சமயம் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை வந்து மேம்படும்னு சொல்லலாம், குரு பார்வையினை வச்சு சொல்லலாம். இது வந்து ஜென்ரலாகவே குரு பார்வை வச்சு சொல்கிறதான பலன்கள். அதே மாதிரி சனி பகவான் வந்து நெகட்டிவாக இருக்காரு, ஸோ அதனால் வந்து எல்லாமே இனிமேல் நெகட்டிவாக நடக்குங்கிற மாதிரியான பலன்கள் இல்லைங்க. சனி பகவான் வந்து பாசிட்டிவாக இல்லை, அவ்வளோதான், நெகட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து சனி பகவானோட பலன்களை பார்க்கும்போது சனி வந்து தன்னோட ஏழாம் பார்வையை அவங்க லாபஸ்தானத்தில் பாடுகிறதால நேற்று வரைக்கும் இருந்த வருவாய் வந்து இன்னைக்கு இருக்காதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். அதே சமயம் வந்து மூத்த சகோதரர்களால் சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது பங்காளி சண்டை போட்டுருந்துருப்பீங்க சொத்து தகராறுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து பங்காளியை கூட சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். மிக முக்கியமாக சொல்லணும்னா சனி பகவானோட ஏழாம் பார்வையை பார்க்குறதுங்கிறது வந்து வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது வந்து மிக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே சமயம் வந்து சனி பகவான் வந்து பத்தாம் பார்வை உங்களோட குடும்பஸ்தானத்தில் படுறதால குடும்பத்தில் வந்து அப்பப்போ நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மிக முக்கியமாக வந்து பண விவகாரங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல்களில் வந்து ரொம்ப இழுபறியான தன்மையை தான் கொடுத்துட்ருப்பார், நெருக்கடியான சூழ்நிலையை கொடுத்துட்ருப்பார், கடன்காரங்க ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் கொடுத்துட்ருப்பார் சனி பகவான். மிக முக்கியமாக வந்து சனி பகவானோட பத்தாம் பார்வை வந்து படுறதால உங்கள் குடும்பஸ்தானத்தில் படுறதால வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது இன்னைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாமல் அதுக்காக பயந்து ஓடிட்டுருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் சனி பகவானோட கோச்சார பலன்கள் இந்த 2019 சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இதெல்லாமே வந்து ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பிரவேசிக்கக்கூடிய பொதுவான பலன்களுங்க, இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா பெரிய அளவுக்கு சனியால் பாதிப்பு இருக்காது. அதாவது வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் வந்து ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபட்டு வரதுங்கிறது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து உங்களை காப்பாற்றி விடும் சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ரகதி அடைய போகிற டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, அதாவது டேட் எக்ஸாக்டாக டேட் வச்சு சொல்லணும் அப்படின்னா 30/4/2019 இருந்து 17/9/2019 வரைக்கான இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி அடையும் காலம் இது. இந்த 4 காலங்கள் வந்து சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார், வகர்கதியிலிருந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், பணப்புழக்கங்கள் பணம் வராமல் இழுத்துட்டு இருந்த இடத்துல இருந்தாலும் பணம் தெல்ல தெளிவாக வர்றதுக்கான திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் வேலைகளையும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பண விஷயங்களாகட்டும் இல்லை தொழிலில் வந்து ரொம்ப மந்தமான சூழ்நிலை இருந்த காலகட்டங்களெல்லாம் மாறி இனிமேல் வந்து ஸ்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சனி பகவான் வகர்கதி அடைய போகிற காலகட்டத்தில். அதே சமயம் வந்து இந்த 30/4/2019 17/9/2019 வரைக்கான காலகட்டங்களில் வந்து உங்கள் சொல்வாக்கும் பலிதமாகும், செல்வாக்கும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தவறான நண்பர்களோட தப்பான தீய சேர்க்கைகளோடு சேராமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஜாமீன் நின்று கடன் வாங்கி தர்றதோ அந்த மாதிரியெல்லாம் வேலையை வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதனால் பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் 18/9/2019 21/1/2020 வரைக்கான அதாவது 2019ஆம் ஆண்டு கடைசி 3 காலங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து சனி பகவான் வந்து பக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. ஸோ இதனால் வந்து மறுபடியும் பல சோதனைகளுக்கும் ஆளாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், மனதில் வந்து இனம் புரியாத கவலை குடிகொள்றதுக்கான சூழ்நிலை உருவாகும், மனசில் வந்து நிம்மதியற்ற தன்மை தோண்டிட்டு போகும். ஸோ என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்காம தான் ஓடிட்டுருப்பீங்க. இது வந்து ஜென்ரலாகவே கோச்சாரத்தில் 2019 சனி பகவான் 5 இடத்துல சிம்மராசி இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை கூட்டிகிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து இந்த சனிக்கு பரிகாரம் பண்ணிக்கிறத முதலே சொல்லிட்டோம், ஆஞ்சநேயரை வந்து மறக்காமல் சனிக்கிழமை ஆஞ்சநேயரும் பெருமலை வழிபட்டு வரணுங்கிறது வந்து இந்த சனிதோஷத்தை நிவர்த்தி தரணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததான் வந்து மிக முக்கியமான பயிற்சியான ராகுக்கேது பயிற்சி வந்து வர்ற 2019 பிப்ரவரி 13 நடக்கப் போகுது. அது வந்து சிம்மராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்யும்னு பார்க்குறப்போ, இதுவரைக்கும் ராகு பகவான் வந்து பாசிட்டிவான இடத்துல இல்லாமல் இருந்தார், இப்போ வந்து ராகு பகவான் ரொம்ப பாசிட்டிவான இடமான சிம்மத்துக்கு 11 வர்றாரு. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான பலன்களே தரும்னு சொல்லலாம். அதாவது ராகு வந்து நன்மை தரும் இடத்துக்கு வந்துருக்கிறான்னு சொல்லலாம். இவரால் இதுவரைக்கும் இருந்து வந்து பிரச்சனைகள் இனி இருக்காதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு அந்த ஆண்டு அமையப்போது ராகுவோட அருளால்
இந்த இடத்துல வந்து அவர் அரசு வகையில் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அரசு வகையில் சில சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த பொருள் களவு திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா தென்படும். இதெல்லாமே வந்து ராகுவோட ஜென்ரலான பலன்கள். ஸோ இது வந்து ராகு வந்து குடும்பத்தில் வசதியான பொருள்களை வாங்கி வைப்பார், ஆடம்பரமான பொருள்களை வாங்கி வைப்பார். கணவன் மனைவிக்குள்ளே வந்து அன்பு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்கள் வகையில் வந்து அன்யோன்யம் உள்ளதும் இது வரைக்கும் வந்து உங்களை கேலி பண்ணிட்டு இருந்த உறவினர்கள் எல்லாமே வந்து தட்டி கழிச்சிருந்த உறவினர்கள் எல்லாமே வந்து உங்களை போற்றக்கூடிய காலகட்டங்கள் வரப்போகுது. மிக முக்கியமாக வந்து தடைப்பட்டு வந்துட்டு இருந்த திருமணங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் பொருளாக வெயிட் பண்ணுறது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ராகு பாசிட்டிவாக இருக்கிறனால வந்தே தீரும்னு சொல்லலாம். அதாவது உத்தியோகத்தில் வந்து மேல் அதிகாரிகளை மட்டும் அனுசரணையாக போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்துக்கு போகிறவங்க தப்பிச்சுக்கணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாமே வந்து ராகு வந்து பொதுவாக 11 இடத்துல இருந்து சிம்மராசிக்கு செய்யக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்துருக்கோம். அதே சமயம் வந்து கேது பகவான் வந்து எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ சிம்மத்துக்கு கேது பகவான் 5 இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான பலன்கள்னு சொல்ல முடியாது. இந்த 5 இடத்துக்கு வந்திருக்கிற கேதுவால் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வரதான் செய்யும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பார்க்குறப்போ அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் வேலை கிளம்பி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வண்டியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும். டிரைவிங் லைசன்ஸு, வண்டி கவர்ச்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே தெளிவு வச்சுருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்காக ராகு வந்து உங்களை சோதிப்பார். கேது வந்து உங்களை சோதிப்பார் சின்ன சின்ன விஷயங்களுக்காக. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் கேது பகவான் வந்து சோதிப்பார். தவிர அவர்னால் வந்து ரொம்ப நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நெகட்டிவான பலன்கள் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சிம்மராசியில் பிறந்தவங்க என்ன பண்ணணும், ராகு பாசிட்டிவாக இருக்காரு, கேது நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து வார வாரம் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. நிறைய பேர் வந்து கேதுக்கு மட்டும் தனியாக அர்ச்சனை செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து மறக்காமல் வெள்ளிக்கிழமை இதுவரும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பத்தரும். அதே சமயம் துர்க்கை வழிபாடும் பல வகையிலும் முன்னேற்றத்தை தரும். கேது நெகட்டிவாக இருந்தாலும் துர்க்கை வழிபாடு பண்ணாலும் போதும், அதே சமயம் விநாயகர் வழிபாடு பண்ணாலும் போதும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2019 வருடம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ராகுவால் ஏன்னா சனியும் குருவும் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களால பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. பட் பாசிட்டிவாக ராகு வந்து 11 இடம் லாபஸ்தானத்துக்கு வருதுங்கிறது வந்து மிக அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி பிப்ரவரிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை போகணும்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது, சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபட்டு வரதுங்கிறது வந்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை தரும். 2019 ஆண்டு ரொம்ப சிறப்பாக அமையும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.